ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் மேங்களூரியன் பன்னீர் கீ ரோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து மெயின் கோர்ஸ் தான். ஸோ நம்ம சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இது வந்து நம்ம ட்ரையாகவும் செய்யலாம், இல்லைனா செமி கிரேவியாகவும் செய்யலாம். நம்ம வந்து ட்ரையாக தான் செய்ய போகிறோம். ட்ரையாக இருக்கிறதுமே வந்து நம்ம சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்லாம். ஸோ ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பன்னீர் கீரோ செய்யறதுக்கு நம்ம இன்றைக்கி பன்னீர் 400 கிராம் எடுத்துருக்கோம். அதை தவாவில் நெய்யில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நெய் வந்து 4 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பன்னீர் க்யூப்ஸை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பன்னீரை திருப்பி விட்டு எல்லா சைடும் குக் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீர் வந்து பார்த்து தான் குக் பண்ணோம். ரொம்ப நேரம் குக் பண்ணோம் அப்படின்னா ஓவர் குக் ஆகி இது மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. இனி நம்ம இந்த பன்னீரை தனியாக பவுல் எடுத்து வச்சிடலாம். இந்த தவாவில் இருக்க நெய்யை நம்ம இனி வெங்காயம்லாம் வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மசாலா வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு 4 வரமிளகாய் வறுத்துக்கலாம். இதை அரைக்க நம்ம இதை மிக்சி ஜாரில் எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கொத்தமல்லி 1 டேபிள்ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள்ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள்ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், கிராம்பு 3. இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா பொன்னிறமாக வந்துச்சு. இதையும் நம்ம மிக்சி ஜார்லேயே மாற்றிக்கலாம். இது கூடவே அரைக்கிறதுக்கு 1/6 பல் பூண்டு, இந்தளவுக்கு இஞ்சி சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம பொடியை அரைச்சிக்கலாம். அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இனி நம்ம வெங்காயம் மசாலா பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்க போகிறோம். அதுக்கு நம்ம அந்த தவாவில் எடுத்து வச்சிருந்த நெய்யை சேர்த்துக்கலாம். கூடவே வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் 100 கிராம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட் சேர்த்ததுமே இந்த இதில் இருக்கிற கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ இதிலிருந்து நெய் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் நம்ம தயிர் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல புளிப்புக்கு லெமன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் சேர்த்ததுமே கிரேவி வந்து திக்காக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பார்த்துக்கணும். வேணுங்கிறவங்க இந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்துருக்கேன்.
இந்த மசாலா வந்து பெர்ஃபெக்ட் ஸ்டேஜில் இருக்குது. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம், பன்னீர் வந்து ஹார்ட் ஆகிடும். நம்மளோட பன்னீர் கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லாருமே மறக்காமல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த குக் புக் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.